வணக்கம். இன்னைக்கு குயின்ஸ் ஆஃப் தமிழில் ஆரோக்கியமான சத்துமாவு வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம். 200 கிராம் பாசிப்பயர் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். பாசிப்பயர் நல்லா வறுபட்டுருச்சு, கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். 200 கிராம் பிளாக் சுண்டல் நல்லா வறுபட்டுருச்சு, இதோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதை இப்போ வெளியில் எடுத்துடலாம். 200 கிராம் கோதுமை இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துட்டே இருக்கணும். கோதுமை வந்து கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக பெருசாக வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கோதுமை வந்து நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி பெருசாக தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை காட்டிலும் கடைசியாக அது வறுபட்டதும் பெருசாக இருக்கும். இப்போ அதை வெளியில் எடுத்துடலாம். அடுத்து கம்பு 200 கிராம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுவும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வரும், அது வரையும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். கம்பு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு, இப்போது இதை வெளியில் எடுத்துடணும். கேப்பை 200 கிராம் கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு வறுக்கணும். இது ஏற்கனவே பார்க்குறதுக்கு ரெட் கலராக இருக்குது, இது வறுபட்டதும் இன்னும் பிரைட்டாக ரெட்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வெளியில் எடுக்கணும். நம்ம முதல் போட்டதை காட்டிலும் வறுபட்டு இப்போ நல்லா ரெட் கலராக இருக்குது. இப்போ அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல். இது 1-2 நிமிஷம் வறுபட்டால் போதும், இதை வெளியில் எடுத்துடலாம். பாதாம் சேர்த்தோம்னா சத்துமாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் தரும். கடைசியாக 200 கிராம் பொரிகடலை. பொரிகடலை மித்த இது மாதிரி ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற ஹீட்லேயே நம்ம போட்டு லைட்டாக பிரட்டினா போதும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒரே அளவு தான் சேர்க்கணும். நான் 200 கிராம் எடுத்துருக்கிறதுனால எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் 200 கிராம் சேர்த்துருக்கேன். பாதாம் மட்டும் நம்ம கொஞ்சம் போட்டால் போதும். இதை மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கணும். இந்த சத்துமாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம குயின்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.